அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற எனக்கு இலக்கியம் போதித்த படைப்பாளர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற தமிழ் எழுத்துலகின் ஜாம்பவான்களே, காலையிலிருந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற நம் அருமை பெரியவர் பொன்னிலன் ஐயா அவர்களே, அவருடைய உற்றார உறவினர்களே, நண்பர்களே, வாசகர்களே, நான் இந்த நாளில் இங்கே வருவது ஒரு ஆலமரத்தை நிழலில் ஒதுங்குவதற்கு வெப்பத்தை கடந்து செல்கிற வெப்பமான ஒரு நிலப்பரப்பில் நடந்து செல்கிற ஒருவன் ஆலமரத்தின் நிழலை கண்ட ஆனந்தமாக இப்போ ஓடிப்போய் ஒதுங்குவான். ஆலமரம் நிழல் தரும். அதே போல மகரிஷிகளின் அருகில் நெருங்கும் போது நாம் ஒளி பெறுவோம் என்பதாக தமிழ் கருத்தொன்று இருக்கிறது, தமிழ் மூதாதையர்களோட வாக்கு ஒன்று இருக்கு. அது மாதிரி தமிழ் எழுத்துலகில் தன் வாழ்க்கையை ஒரு மகரிஷி போல் கடந்திருக்கிற அன்பை அடித்தளமாக கொண்டு, ஆனந்தத்தை எப்பொழுதும் முகத்தில் வைத்து கொண்டு, அவங்க வாழ்க்கை எவ்வளவு சிரமம் இருந்ததுன்னு அவங்க அகத்தில் தான் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவர் முகம் எப்பொழுதும் ஆனந்தத்தில் இருந்தது. அந்த ஆனந்த பரவசம் எப்பவும் எல்லோரையும் ஈர்த்தது. கருத்தில் உடன்பாடு இருக்கலாம், உடன்பாடு இல்லாமல் போகலாம். இங்கே ஏராளமானவர் நம்மவர்கள் சொல்லி கொண்டார்கள், பொன்னிலன் ஐயாவை பார்த்து நாங்கள் எழுத தொடங்கினோம் என்று ஒரு 25-30 ஆண்டு கால அனுபவம் கொண்டவர்கள் பேசிக்கொள்ளுகிற அளவுக்கு அவர் மிக மூத்தவர். அப்படிப்பட்ட ஆகர்ஷண மிக்க எழுத்தாளராக இருந்தார். நான் அவருடைய புத்தகங்களில் 2 புத்தகம் தான் படிச்சிருக்கேன். ஒன்று ஜீவா என்ற ஒரு மானுடன், இன்னொன்று அவரே எனக்கு கையில் கொடுத்து இதை படி என்று கொடுத்திருந்த சாதி மதங்களை பார்வோம் என்கிற நூல். நான் அதிகமாக அவரது வாசிக்கவில்லை. மறுபக்கம் நூல் வெளிவந்த போது கோவையில் அது ஒரு பிரளயத்தை உண்டாக்கியது. அங்கு எல்லா மதிப்புரை நிகழ்வுகளுக்கும் நான் சென்றேன். அது தாமுசா நடத்திய போதும் சரி, கலை இலக்கிய பெருமன்றம் நடத்திய போதும் சரி, இளைஞர்கள் நடத்திய போதும் சரி, இன்னவர சங்கமம் அமைப்பு நடத்திய போதும் சரி, இவருடைய ஆக சிறந்த சிஷியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் அங்கே பேசினார்கள். அதில் பாலச்சந்தர் என்கிற மார்க்சிய அறிஞர் ஒருவர் மிக குறிப்பிடத்தக்கவர். அவரே 2-3 இடங்களில் பேசினார். அந்த 5-6 இடங்களிலும் அந்த புத்தகத்தை கேட்டு கேட்டே நான் அந்த புத்தகத்தை வாசித்தவனாக பேசிக்கொள்ள தொடங்கிவிட்டேன். அந்த அளவு தான் அவருடைய எழுத்துக்கு எனக்கு அனுபவம். ஏன்னா அவரோட வாழ்க்கை தான் என்னை ஈர்க்குது. அவரோட வாசிப்பை வாசித்தவனுக்கு ஈர்க்கலாம், ஆனால் மிக குறைவாக வாசித்த எனக்கு, ஜீவா என்ற ஒரு மானுடனை தரிசிக்க வாய்ப்பளித்த எனக்கு, என் மக எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, அவளுக்கு நான் பெயர் வச்சிருக்க ஜீவான்னு. குழந்தை பிறப்பதற்கு முன்பே நானும் என் மனைவியும் பேசி வைத்துக் கொண்டோம், பையன் பிறந்தாலும் ஜீவா, புள்ள பிறந்தாலும் ஜீவா. அப்படி ஒரு பொருத்தப்பாடு, முழுமை பெற்ற மனிதர்களுக்கு தான் அப்படியெல்லாம் பொருத்தம் அமையும். அப்படி ஜீவா என்ற மானுடனை தரிசிக்கிற வாய்ப்பளித்த அவர், ஜீவாவே என்னுடைய ஆகர்ஷண தலைவனாக ஏற்றுக்கொண்டு வாழ வழிகாட்டிய அவர், அந்த வகையில் அவர் எப்பொழுது அவர் மீதான மதிப்பும் மரியாதையும் எப்பவும் நன்றிக்குரியவனாக இருப்பதும் எனக்கு வாடிக்கை. அந்த மாதிரி தான் நான் இன்றைய விழாவை கூட ராம் சொன்ன உடனே, ஏய் நம்ம அப்பாவை கொண்டாடுறதுக்கு என்னப்பாவா, நாம் கொண்டாடலாம். அவருக்கு நிறைய குறைபாடு, ராமுக்கு அமைப்புகள் கலந்து கொள்ளவில்லை என்றெல்லாம் அவர் கோபப்பட்டு கொண்டிருந்தார். அமைப்புகள் என்றாலே அப்படித்தானே, அதற்கான தேவை, அதற்கான அரசியல், அதற்கான விருப்பு வெறுப்புகள், அதுதானே அமைப்புகள். அமைப்புகளற்ற நிறைய பேர் இங்கே உபயோகப்படுத்தும் போது உதிரி என்ற வாசகத்தை உபயோகப்படுத்தினார்கள். அந்த வாசகம் நான் அவ்வளவு பொருத்தப்பாடுடையதாக நான் நினைக்கவில்லை. அது அமைப்பு கொடுக்கிற அதிகாரமாக கருதப்படுகிறது. உதிரி என்ற வார்த்தையே அமைப்பற்றவனெல்லாம் உதிரி என்ற வார்த்தை. அப்படியான வாசகத்தை நான் இங்கே விரும்பலை, நான் அதை ஏற்கிறதுக்கு நான் விரும்பலை. உதிரி அல்ல, தனித்துவம். அது தனித்துவம், இண்டிவிஜுவாலிட்டி. தனித்துவமாக இருப்பது என்பது மானுட உரிமைகளில் ஒன்று. குறிப்பாக வாசிப்போம், வாசகம் என்பது எழுத்தாளனுக்கும் வாசிப்பவனுக்குமான ஒரு நேரடி உறவு, அது சுதந்திரமான உறவு. சினிமா தியேட்டருக்கு போனீங்கன்னா நீங்கள் உள்ளே போனோடனே அங்கே போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் டிக்கெட் எடுக்கணும், எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போன உடனே அவன் கதவை சாத்திடுவான். அட படம் சரியில்லையே, கொள்ளுதையா, நான் இன்டர்வியூவில் போகிறேனால முடியாது, நீ நடந்து வேணப்போ கதவு திறக்க மாட்டேன், வண்டி வந்து எடுத்துக்கோம்பான். ஆக திரைப்பட அரங்குக்குள்ளே கூட நாம் கட்டமைக்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுறோம். ஆனால் ஒரு எழுத்தாளனுக்கும் வாசகனுக்குமான உறவு என்பது சுதந்திரமானது, உச்சபட்சமான ஜனநாயகமானது. படிச்சுட்டே இருக்கலாம், என்னடா அப்படின்னு வச்சா, அப்படி வைக்கப்பட்ட பல புக்குகள் 20 ஆண்டுகளாக எடுக்கப்படாமல் வீட்டில் நிறைய இருக்கு.
அந்த மாதிரி புத்தகம் இருக்கு. அதான் எழுத்தாளனுக்கும் வாசகனுக்குமான உறவு, உச்சபட்சமானது, தனித்துவமானது. இவ்வளவு பெரிய அரங்கில் உட்கார்ந்துட்டு நீங்க மறுபக்கமும் வாசிக்கலாம், கீதையும் வாசிக்கலாம், மார்க்சிய நூல்கள் ஏதாவதும் வாசிக்கலாம், அல்லது நம்ம சாரிநிவாசனுடைய புத்தகம் ஒன்றை கூட நாம வாசிக்கலாம். யாருக்கு அதனால எந்த இடைஞ்சலும் ஏற்பட. ஆனா சினிமா அப்படி கிடையாது. அரங்கத்துக்கென்று பொதுத்தன்மையோடு தான் நாம் சினிமாவை பார்க்க முடியும். அது பொது அம்சங்கள் கொண்டது, பொறுப்பு அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா எழுத்து அப்படி கிடையாது. பொறுப்பற்ற தன்மை என்றல்ல, எல்லையற்ற சுதந்திரம் கொண்டதும், எல்லையற்ற தனி மனித உரிமைகளும் சுதந்திரமும் கொண்டது எழுத்துலகம். அந்த எழுத்துலகத்துல அமைப்பு சார்ந்தும் அமைப்பு சாராமலும் இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய ஆகச்சிறந்த மனிதர்களை எல்லாம் ஈர்த்து இங்கே இன்னைக்கு காலையிலிருந்து அவர் இங்க உட்கார வச்சிருக்காருன்னா அது அவரோட வாழ்நாள் சாதனையாக இருக்கலாம். நாம் இன்னும் அவர் விரும்பிய உலகத்தை காட்டிலும் மிகச்சிறந்த உலகம் ஒன்றை படைப்பதற்காக நாம் எல்லாம் தனித்துவமாக பயணப்படணும்னு நாம் விரும்புகிறோம். ஏன்னா எழுதும்போது நான் இவரை மாதிரி எழுதுறேன், அவரை மாதிரி எழுத விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதே எனக்கு பிடிக்காது. நான் யார் ஒருவரை பார்த்தும் என்னுடைய எழுத்து வடிவமைக்கப்பட்டதாகவோ என்னுடைய எழுத்து இருக்க வேண்டும் என்றோ விரும்புவேன் அல்ல. எழுத்து அப்படிப்பட்டது கிடையாது. அதனால் அவரை பார்த்து நான் எழுதுறேன், இவரை பார்த்து நான் எழுதுறேன் அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி அவரை எதிர்த்து எழுதுறேன், இவரை எதிர்த்து எழுதுறேங்கிறது முழுமை பெற்றதாகாது. அந்த எந்த ஒன்றை எழுத்தார்களோ அந்த ஒன்றுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அதுவும் முழுமையான எழுத்தாக இருக்க முடியாது. அதனால எழுத்து என்பதை தனித்துவமான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒரு கதை இருக்கு. அவங்க வாழ்க்கையை அவங்க அவங்களுக்கான என்ன மொழி அறிந்து வைத்திருக்கிறார்களோ அந்த மொழியில் எழுதலாம். அந்த வகையில் எழுத்துலகம் என்பது தனித்துவமானதும் அதுவே மானுட உலகத்தோடு பெரும் தொடர்பு கொண்டதாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட உலகத்தில் ஆசானை வந்து நாம் இங்கே கொண்டாடுறதுக்கு வந்திருக்கிறோம். அப்படி கொண்டாட வரும்போது அவருடைய எழுத்து பற்றி நான் அதிகமாக பேச விரும்பலை, அதை காலம் பேசட்டும் என்று சொல்லுகிறேன். ஒரு படைப்பை படைப்பாளன் நானே பேசணுங்கிறது இல்லை, மகன் பேசணுங்கிறது இல்லை, பேரன் பேசணுங்கிறது இல்லை. படைப்பை வரலாறு பேசும், காலம் பேசும். காலங்கடந்து நிற்கிற போது படைப்புலகில் அவர் வந்து அவருடைய ஆளுமை என்ன என்பதை வரலாறாக மாறிப்போம். அது படைப்பு இயல்பாகவே ஒரு ஆவணத்தன்மையை பெற்று விடுகிறது. அது எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, முற்றிலும் புதியதாக வந்து 8வது படிச்சுட்டு சின்ன சீற்றத்தில் கவிதை எழுதுகிறப்போது கூட அச்சுக்கு வந்துருச்சுன்னா அது ஆவணமாயிரு. அப்படி எல்லாமே படைப்பு தன்னியல்பாகவே ஆவணப்படுத்தப்பட்டு விடுவதால் அது வரலாறாகவும் பரிணமிக்கிற வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு அதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஒன்று இணையதள வழி வகையிலையும் இப்போ பதியப்படுது. இன்னொன்று தமிழ் மொழி ஆவண காப்பகங்கள், உலகத்தினுடைய பல் தேசிய இன மொழி ஆவண காப்பகங்கள் உருவாயிடுச்சு. நீங்கள் அதை கொண்டு போய் சேர்த்திட்டீங்கன்னா போதும், அது சிறந்ததோ அல்லது தவறானதோ விமர்சனத்துக்கு உட்பட்டதோ எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதையும் 200-300 ஆண்டுகளுக்கு பாதுகாக்கிற ஆவண காப்பகங்கள் வந்துடுச்சு. அந்த வகையில் படைக்கப்பட்ட எல்லாமே வரலாறாக மாறும். அது மக்களுக்கான வரலாறாக இருக்கிறத வரலாறா இல்லையா என்பதை வருங்காலத்தில் வாழுகிற மக்கள் தீர்மானிப்பாங்க. அங்கே நிச்சயமாக பொன்னிலன் ஐயாவுக்கு ஒரு இடம் உண்டு என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. நமக்கு ஒரு படைப்பாளன் என்ற வகையில் நான் எப்படி வாழ்றது என்பதை பொறுத்து மகாகவி பாரதியிலிருந்து பாரதிதாசன்லேருந்து நாம் தமிழ் சமூகத்தினுடைய 100 ஆண்டு படைப்பு தான் நாம் வாசிக்கிறது. எனக்கு சங்க இலக்கியங்களோடெல்லாம் பெரும் தொடர்பு கிடையாது. அவ்வளவு பாடத்திட்ட வழியாக நான் பயின்றவன் கிடையாது. நான் இப்படி எழுதிய ஆசான்கள் இங்கே இருக்கிறவங்க கூட ஏராளமான பேர் எனக்கு இலக்கியம் போதிச்சிருக்கலாம். அந்த மாதிரியான ஆசான்களிடமிருந்து தான் நான் இலக்கியத்தை அடைஞ்சேன். அந்த வகையில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இலக்கியவாதிகள் எல்லாத்துக்கிட்டையுமே ஈர்க்கிற தன்மை இருந்துகிட்டே இருக்குது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையாக இருக்குது. எனக்கு அந்த வகையில் ஈர்த்தவராக ஜெயகாந்தன் இருந்தார். நம் காலத்தின் மாபெரும் ஒரு லெஜெண்டாக அவர் இருந்தார். ஜேகேன்னா ரெண்டு பேர், ஒன்று ஜிட்டி கிருஷ்ணமூர்த்தி, இன்னொன்று ஜெயகாந்தன். இந்த ரெண்டு பேருக்கு தான் ஜேகேன்னா பொருந்தும். அப்போ அந்த ஜெயகாந்தன் தான் என் வாழ்வினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார். அவர் போல நடக்கணுன்ட்டு நான் முதல்ல முடியெல்லாம் வச்சுருந்தேன். இப்போ காலத்தை காலமே முடியை பறிச்சிடுச்சு இல்லாமல் இருந்ததுன்னா பெரிய ஜடா முடி விட்டு குடுமையெல்லாம் போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தேன். நடந்த அதிரணும்னு நினச்சேன். அதெல்லாம் எது வரைக்கும்னா பொன்னியலன் ஐயாவை சந்தித்து அவரோடு நேரடியாக பேசுகிற வரைக்கும் அது பெரிய ஆளுமையாக இருந்தது. நடந்த அதிரன் பேசுன அப்படியே மேடை கர்ஜிக்கணும். அவர் சொல்லுவார், இந்திய தேசத்தையும்பார் அவர் அப்படி அப்படி நிலத்தில் ஒரு அடி அடிப்பார் ஜெயகாந்தன் பேசினார். அந்த மாதிரி பேசணும், அப்படி கர்ஜிக்கணும், அப்படி முழங்கணும் அப்படின்னு எனக்குள்ள பெரு விருப்பமும் நீண்ட காலம் அதை தொடர்பவனாகவும் இருந்தேன். படைப்பாளன்னா இப்படி இருக்கணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் ஐயாவை பார்க்கும்போது தெரிஞ்சது, ஏ படைப்பும் பல்வேறு வகைப்பட்டது என்பதை போல படைப்பாளர்களும் பல்வேறு வகைப்பட்டவர்கள். படைப்பாளுமை என்பதுதான் காலத்திற்கு உகந்தது.
மற்றபடிக்கு அவன் வாழ்க்கையை எப்படி வேணாலும் வடிவமைச்சிக்கலாம், அதான் அவரோட இயல்பு. இப்போ உதாரணத்துக்கு ஜெயகாந்தன் நடந்து வந்தார்னா நிலமே அதிரும். அவர் வர்ற போதே நிலம் அதிரும். யாராவது குறுக்க எந்திரிச்சு கை கொடுக்கறக்கு எந்திரிச்சிங்கன்னா சே அப்படிம்பார், குறுக்க வராதம்பார் அப்படின்னா. அவர் மனிதர்களை புறக்கணிக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. அவரோட நோக்கம் வேற, என்னுடைய நோக்கம் நான் போயிட்டு இருக்கிறது, என் புத்தகத்தை படிச்சு நீ படிக்கிறதோட சரி உனக்கு எனக்கு உறவு அவ்வளோதான்ட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டே இருப்பார். ஆனால் ஐயா அப்படி இல்லை. எதுக்கு ஒரு குழந்தையோ ஒரு பூ கிடந்தாலும் கூட அதை முதிச்சா பக்கத்தில் இருக்கிற பெண்ணின் மனம் வாடிவிடுமோன்னு ஒதுங்கி போகிற மெல்லிய மென்மையான குணம் கொண்டவராக இருப்பார். அவர் பேசுனா சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும். ஜெயகாந்தனும் அரசியல் முழக்கம்தான், அவருடைய கருத்துக்களிலும் அரசியலும் சமூக அக்கறையும் நிறைஞ்சிருக்கும். படைப்பாளர்கள் எல்லாருமே மானுட குலத்தின் மீதான அன்பில் தான் படைக்க தொடங்குறாங்க. அதை செயல்படுத்துகிற விதத்தில் அவர்களுக்கான அரசியல் வேறுபாடுகளை வாசிப்பவன் கண்டுபிடிக்கிறான் அல்லது மதிப்பீட்டாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. மற்றபடிக்கு எல்லாருமே அன்புதான் அடிப்படை. எல்லாருக்குமே நல்லுலகம், சமாதானம், அமைதி இது எல்லாரும் விரும்புகிறவங்க தான் படைப்பாளிகளாக வளர்றாங்க. அந்த வகையில் ஜெயகாந்தனை வந்து நாம் ஒரு படைப்பாளனாக பார்த்தா, அவரும் ஒரு தமிழகத்தை ஆட்சி செய்த ஒரு மாபெரும் படைப்பாளர். இன்றைக்கி பொன்னியிலன் ஐயாவும் தமிழகத்தை தன்னுடைய வரலாற்றில் படைத்து சாதித்து வந்திருக்கிறார் என்பதற்கு இன்றைய நாள் சாட்சியாக இருக்கு. அவர் நடந்தா நிலம் அதிரும், இவர் நடந்தா பூ கூட அதில் புல் கூட முடியாது. அவர் பேசுனா சிம்ம கர்ஜனையாக இருக்கும், இவர் பேசுனா ஒரு அப்பா ஒரு மகன் ஆற்றாமையால் வாடி துயர் வரும்போது அவனுடைய தலையை வருடி கொடுத்த மாதிரி இருக்கும். பொன்னியிலன் ஐயா பேசினார்னா அப்படியே ஒரு வருடல் இருக்கும். அவங்க பாரதிமணி சொன்ன மாதிரி நாங்கள் முத்தமிட்டுக் கொள்வோம்னு சொன்னார், முத்தமே இட வேண்டாம் அங்கிருந்துட்டே அப்படி கை நீட்டினார்னா அது நம்ம வருடுற மாதிரி இருக்கும். அந்த பேரன்பை அவர்கிட்ட எப்பவுமே நாம் பார்க்கலாம். அதே மாதிரி எதுக்கால இருக்கிற ஒரு மூடத்தனமான அல்லது ஒரு அறிவு குறைபாடோடு ஒரு கேள்வி கேட்டுட்டான்னா ஜெயகாந்தன் சொல்லுவார், மூடனை போல உளறாத. நீ என்னுடைய புத்தம் படிச்சியா? இல்லைங்க ஐயா. அந்த எதையாவது கேள்வி கேட்கறதுக்கு முந்தைய என்னுடைய படைப்புகளை படிச்சுட்டு கேள்வி கேளு. என் படைப்புகளை படிக்காம என்கிட்ட கேள்வி கேட்காத மூடர்களே அப்படிம்பாரு. அப்படியே சொல்லுவார், பயங்கரமா நாள். அவர் கூட நான் சில இரவுகளை கழிச்சிருக்கிறேன். அப்படியே சொல்லுவார், எதுக்கு இருக்கிறவனை பத்தி எந்த கவலையும் பட மாட்டார். அறிவினுடைய உன்னதத்தை உச்சத்தை தொட்ட ஞான செருக்கு நிறைந்த ஒரு மாமனிதன் என்றார் அவர். அப்படியே சொல்லுவார், மூடனே அப்படிம்பார் அந்த. ஆனால் பொன்னியில நையாகிட்டையும் நீங்கள் குழந்தைத்தனமே அதையாவது கேட்கலாம். அவர்கிட்ட கேட்ட மூடன் ஐயா கிட்ட கேட்டால் நாம் குழந்தையாயிருவோம். அவர் அவ்வளோதான் சொல்லுவார். அவர் குழந்தையாக மாறி அதை விளக்கறதுக்கு எடுத்துக்கு வருவார். அந்த நாம் அவரோட படைப்பை படிக்காமல் இருக்கலாம், அவர்கிட்ட அவரோட முன்பின் தொடர்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை விளக்கறக்காக அதை எடுத்துட்டு அப்படி கூட நடப்பார். அது என்னன்னா அப்படின்னு சொல்லி அவரே அதையா அதுவாக மாறி வளைஞ்சு நெளிஞ்சு குரலில் ஏற்றமும் இறக்கமும் குழவும் தளவும் நெளிவுமா அப்படியே ஊடுருவி உன்னுடைய இதயத்திற்குள்ள பூந்து உன்னுடைய இதயத்தையுமே ஒரு அலசி அலசி சுத்திகரித்து உன்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருவார். இவரும் ஆளுமை, அவரும் ஆளுமைதான். அவரும் நம் காலத்தை வென்றவர்கள், இவரும் படைப்பால் நம் காலத்தை வென்று கொண்டிருப்பவர். இவரோட படைப்புகளுக்கும் ஜெயகாந்தனோட படைப்புகளுக்கும் முற்றிலும் வேறுபாடுகள் இருக்கிறது. அது நிலம் சார்ந்த வேறுபாடுகள், படைப்பு சார்ந்த வேறுபாடுகள். மைய நோக்கம் ரெண்டு பேருக்கும் ஒன்று தான். அதுபோக நான் இந்த மாதிரி படைப்பாளுமைகளை பார்த்துட்டு, ஓ படைப்பாளர்கள்னா பல்வேறு விதம் இருக்குது. ஜெயகாந்தனை போன்ற கம்பீரம் வேணும், பொன்னிலனை போன்ற கனிந்த இதயம் வேண்டும் என்பதாக நான் முடிவு செஞ்சேன். அதுபோக ஒரு நாள் எங்கூட ஆட்டோவில் வந்துட்டு இருந்தார். நான் கோவையில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால நிறைய படைப்பாளர்கள் கோவைக்கு வர்றவங்களை எல்லாத்தையும் போய் சந்திக்கிறது கூப்பிட்டுக்கிறதெல்லாம் வாடிக்கை. ஒரு முறை ஜெயகாந்தன் அவர்களையும் கடலூர் பாலன், அதாவது தூக்குமர நிலையில் பாலன் என்றால் புரியும், அவர்கள் இருவரும் வந்திருந்தாங்க. ரெண்டு பேர்த்தையும் வண்டியில் கூட்டு போய் அருள்ஜோதி லாட்ஜில் உட்கார வச்சு இரவெல்லாம் அவர்களோடு உரையாடி விட்டு நடு இரவு பாலனை கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டு வர சொன்னார். ஜெயகாந்தன் வந்து பத்திரப்படுத்தி இவன் பாதியில் இறங்கி நடந்து போகிறேன்னு சொல்லுவான், ஒத்துக்காத. இவனை பஸ்ஸில் ஏறின பிறகு அந்த பஸ் சரியானதாக இருக்குதான்னு நீ ஒரு தடவை பார்த்துக்க, அவன் எதில் வேணாலும் ஏறி போவான், அதனால் சரியான பஸ்ஸில் ஏறுறானான்னு பார்த்துக்க. ஏற்றி விட்டுட்டு பஸ் புறப்பட்ட பிறகு தான் நீ என்கிட்ட வரணும். நீ என் மீது விசுவாசம் கொண்டவன் தானே, உன்னை நம்பி அனுப்புகிறேன் பாரு. அதே மாதிரி பாலனை கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டு போட்டு திரும்பி வந்து உட்காந்துருந்தேன். இது மாதிரியான சம்பவங்கள் இலக்கியவாதிகள், அரசியல் தலைவர்கள், பேச்சாளர்கள், கவிஞர்கள் எல்லாரோடும் எனக்கு எங்கள் கோவையில் தொடர்புகள் அதிகம். அவங்களோடெல்லாம் நேரத்தை கழிப்பது எனக்கு பிடிக்கும். ஏன்னா மகரிஷிகளுக்கு பக்கத்தில் போகும்போது நான் ஒளி அடைகிறோம். அதுக்காக
அந்த மாதிரி ஐயாவை ஒரு முறை ஆட்டோவில் ஒரு குறைந்த தூரம் புதூர்லேருந்து பாலன் நகர் வரைக்கும் கூட்டிகிட்டு வர வேண்டியது வந்தது. அப்படி கூட்டிகிட்டு வரும்போது இந்த ஜெயகாந்தன் வண்டியில் உட்கார்ந்திருந்த அந்த நாளையும் அந்த கடலூர் இது அமிர்த தூக்குமரில் பாலன் இருந்த சம்பவத்தையும் நான் பேசிட்டு வந்தேன். அவர் கேட்டவர், ஏன்ப்பா நான் சரியாக ஜெயகாந்தன் உட்காந்துருக்கிற இடத்துல தான் உட்காந்துருக்கணா அப்படின்னு கேட்டார். நானும் வண்டி ஓட்டிகிட்டே இருந்தவன் திரும்பி பார்த்துட்டேன் கணப்பொழுதுல, அது திரும்பி பார்த்து அப்புறம் தான் டக்குன்னு தெரிஞ்சுது. கேட்பவன் லௌகீகவாதி கிடையாது, கேட்பவன் படைப்பாளன். படைப்புலகில் உச்சத்தை தொட விரும்புகிற ஒருத்தன் ஜெயகாந்தனை நெருங்கி பார்க்கறது வழக்கம். அப்போ அந்த கேள்வியை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஜெயகாந்தன் உட்கார்ந்துட்டு இருந்த இடத்துல தான் நான் சரியாக உட்கார்ந்துருக்கிறேன்னு கேட்டார். ஆமாம் ஐயா, நீங்கள் ஜெயகாந்தன் அமர்ந்திருக்கும் இடத்துல தான் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சீராக வண்டியை ஓட்டி கொண்டிருந்தேன். அதே போல ஜெயகாந்தன் என்கிற மக்களுக்கான படைப்பாளனாக, ஒரு பாட்டாளி வர்க்கத்திற்காக ஏழைகளினுடைய கண்ணீர் துயர் துடைப்பவனாக எழுதி கொண்டிருந்த அந்த மாபெரும் படைப்பாளன் படைப்புலகத்தினுடைய ஒரு ஆளுமையின் வாரிசாக ஐயா பொன்னிலன் ஐயா நம் கண்முன் இருக்கிறார். அவரை தரிசிப்பதை நானும் உங்களைப் போலவே பெருமிதமாக நினைக்கிறேன். இன்று நாளில் இங்கு வந்ததை என் வாழ்வின் ஒரு வரலாற்று நிகழ்வாக மாற்றி அமைத்துவிட்ட ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ராம் தங்கம் அவர்களுக்கும் நன்றி கூறி, ஏனைய மற்றவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.